நீங்க நடவடிக்கை எடுத்தாங்களா எடுக்கலையா? எடுக்கல சார், நடவடிக்கை எடுக்கல. என்னுடைய பணம் வேணும் சார், ஹாஸ்பிட்டல் செலவுக்காக நான் ரொம்ப சிரமப்பட்டேன் சார். கால ஆபரேஷன் பண்றதுக்காக பணம் வச்சிருந்தது. என் பேர் பன்னீர் சார், திருப்பத்தூர் மாவட்டம் குனிச்சி வக்கிலேயர் தோப்பு. என் பேர் பன்னீர், குனிச்சி வக்கிலேயர் தோப்புல நான் குடுத்தன இருக்கேன். நான் ஒசூரில் மேஸ்திரி வேலை செஞ்சிட்ருக்கிறேன். ஒசூரில் வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து திருப்பத்தூர் வந்துட்டுருக்கிறேன். திருப்பத்தூர் வந்துட்டு போது பரூர் தாண்டி கந்தில் கிட்ட வந்தோம், என் ஃபோனு மிஸ் ஆயிடுச்சு சார். அந்த ஃபோனில் ஏடிஎம் கார்டு ஃபோனு எல்லாம் அப்படி செட்டு ஏடிஎம் கார்டு அந்த ஃபோன் பேயில் ஃபோன்லேயே ஏடிஎம் கார்டு போட்டு வச்சுருந்தேன். அந்த ஏடிஎம் கார்டு ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. நான் ஃபோனை செக் பண்ணி பார்த்தேன், ஃபோனு எதுவும் இல்லை. பல இடம் எல்லாம் தேடி பார்த்து ஃபோனு கிடைக்கல. அங்கேருந்து வந்து நான் இந்தியன் பேங்க்கில் ஃபோனு அந்த ஏடிஎம் கார்டை லாக் பண்ணுங்க சார், எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. பணம் சிஎம்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என் ஒய்ஃபுக்கு காசு ஒரு 70,850 ரூபா அதில் பேலன்ஸ் வச்சுட்டேன். இதுமாதிரி லாக் பண்ணி ஏடிஎம் கார்டை லாக் பண்ணிட்டேன் சார். அதை லாக் பண்ணிட்டு நான் போயிட்டு இப்போ சிம்மா இருக்கு. அது வந்து ஒன்றும் பல இடம் எங்கே மிஸ் ஆச்சு, எல்லா இடம் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் கிடைக்கல. நான் இதெல்லாம் தேடி பார்த்துட்டு இப்போ கந்தில் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுத்தேன் சார். போன மாதம் 4ஆம் தேதி இது மாதிரி மிஸ் ஆகுது. 4 நாள் கழித்து நான் போயிட்டு இது மாதிரி பணம் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் செலவுக்காக பணம் எடுக்கலான்னு போகும்போது பணம் பேலன்ஸ் பூரா காலி, எல்லாம் எடுத்துட்டுக்கிறேன், பணம் இல்லைன்னு சொன்னாங்க. நான் அங்கே நான் பணம் பேங்க் புக்கெல்லாம் எங்கிட்ட இருக்குது, எங்கிட்டெல்லாம் இருக்கும்போது எப்படி என் பணம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் கேட்டதுக்கு அவங்க அந்த டேட்டில் எடுத்த டேட்டு பூரா எங்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். 4ஆம் தேதி எடுத்த டேட்டு பூரா டாக்குமெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு வந்து நான் கந்தில் ஸ்டேஷனில் கொடுத்தேன். கந்து ஸ்டேஷனில் கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து சைபர் கிராமில் மேடம் இந்த மாதிரி என் பணம் இது ஃபோன்பேலேருந்து பணம் எல்லாம் எடுத்துட்டுருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்டு பேங்க்லேருந்து வாங்கிட்டு வாங்கினாங்க, பேங்க்லேருந்து அதுவும் வாங்கிட்டு வந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சைபர் கிராமில் மேடத்துக்கிட்ட கொடுத்தேன். வாங்கி வச்சுட்டு சரிப்பா நாங்கள் பணம் பிடிக்கிறது எங்களுடைய கண்டிஷனு, நீங்கள் கந்து ஸ்டேஷனில் கொடுத்துங்களா? நாங்கள் கந்து ஸ்டேஷனும் கொடுத்துட்டு மேடம்னு சொல்லிட்டேன். அங்கே கொடுத்துட்டு உன்னா நான் சரிப்போம் நான் கண்டுபிடிச்சி நான் ஃபோன் பண்ணுறேன்னாங்க. ஃபோன் பண்ணல சார். அந்த என் பணம் எந்தெந்த அக்கௌண்ட்டில் போச்சோ அந்த அக்கௌண்ட்டு பூரா சர்ச் பண்ணி பார்த்தேன். காரிமங்கலம், காவேரிப்பட்டினம், இன்னும் ஒரு 5 பேரில் போயிடுச்சு சார் அமௌண்ட்டு. 5 பேரில் 2 பேர் அட்ரஸ்ஸு முத்து செல்வேன், இன்னும் ஒரு 2-3 பேர் இருக்காங்க சார். அது பேர் எல்லாமே கார்டு அட்ரஸோடு எல்லா டீட்டெயில்ஸ் எடுத்துக்கினேன். நீங்கள் நடவடிக்கை எடுத்தாங்களா எடுக்கலையா? எடுக்கல சார், நடவடிக்கை எடுக்கல. எந்த நடவடிக்கை எடுக்கல மேடம். ஃபோன் நம்பர் கூட ஃபுட்டேஜ் இருக்குது, எல்லா ஆதாரத்தை வச்சுன்னு தான் மேடம் காட்டுறேன். அவன் பேசினா இடக்கு முடக்க பேசுவான். நீங்கள் அவன் வந்தபோது பார்த்தா ஃபோன் சரி, அந்த பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணி அவரை வர வச்சு மேடம். அவரு வர வச்சு என்ன என் பேங்க்கை லாக் பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்டாப்பி. என்னில் சார், நீங்கள் வந்து மேடத்துக்கிட்ட சொல்லிட்டு போயிருங்க, எனக்கு சம்மதம் சொல்லிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு முதல்ல வர வச்சு திருப்பத்தூர் வர வச்சு சார். வர வச்சு மேடத்துக்கிட்ட நிறுத்தினேன். அவன் நின்று என்ன பண்ணார், இது மாதிரி தான் சார் மேடம், இந்த இவரை அழைச்சி வந்துக்கிறேன், இவர் பணம் எடுத்தாலும் இவர் பேரில் போய்க்குது என் அமௌண்ட்டு, இது மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவுக்காக வச்சுருந்தேன், சிஎம்ஸ்க்காக 2 லட்சம் ரூபா செலவான்னு சொன்னாங்க. நான் மேஸ்திரி வேலை செஞ்சு ஒன்றுமே ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறேன் சார், இருக்குது ஆப்ரேஷன் செலவுக்காக பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்கள். எனக்கு இப்போ இது மாதிரி பணம் வேணும்னு கேட்டேன். அது நீங்கள் ரெண்டு பேரும் கலந்து பேசினாங்கன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டி வந்து நீங்கள் ரெண்டு பேரும் கலந்து பேசினாங்க, நீ கேஸ் கொடுத்தவங்க நான் லாக் பண்ண சொன்னேன் பண்ணிட்டேன், எனக்கு அதுவும் தெரியாது அப்படின்னு நேராக சொல்கிறேன் சார். ஏமா என்னுடைய பணம் வேணும் சார், ஹாஸ்பிட்டல் செலவுக்காக நான் ரொம்ப சிரமப்பட்டேங்கிறேன் சார். என் கால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக பணம் வச்சுருந்தது, எனக்கு தயவு செஞ்சு பணத்தை மீட்டி கொடுக்குமாறு. நடவடிக்கையுமே எடுக்கலை இது வரைக்கும். எனக்கு இந்த இடத்த விட்டால் வேறு எங்கே போய் நான் கொடுக்குறேன், இதுக்கு என்ன வழி வழின்றதை நீங்கள் தான் சார் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்.